வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் இயற்கையாளன் தவம் பேசுகிறேன். இப்போ வந்து நாம் இங்கே வந்து ஒரு ஒரு பூமி இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 5 ஏக்கர் அல்லது ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் இடம் இருக்குன்னா, நாம் அங்கே போர் போட போகிறோம் அல்லது கேணி தோண்ட போகிறோம் அப்படின்னா, கேணி தோண்டுவதற்கு முன்பு நாம் ஒரு வேலையை பார்க்கணும். அங்கே நீர் ஓட்டம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அவசரப்பட்டு கேணி தோண்டிடக்கூடாது, கிணறு கேணி இதெல்லாம் தோண்டிடக்கூடாது. அந்த அதற்கான வேலையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நான் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. இப்போ நம்ம கேணி தோண்டுறதுக்கு முன்னாடி நம்ம சின்னதா ஒரு ஊரணி மாதிரி தோண்டி என்ன பண்ணிருக்கோம்னா, அதுக்கு நடுவுல நம்ம தோண்டி பார்க்குறோம், தண்ணி நீரோட்டங்கள் இருக்கான்னு ஜேசிபியை வச்சு தோண்டி பார்க்குறோம். ஒரு 20 அடி 20 ஜேசிபி எவ்வளவு போகுதோ அந்த அளவுக்கு நம்ம பள்ளம் எடுத்து பார்க்குறப்ப அதில் நீர் கசிவுகள் இருக்கும், நீர் ஊற்று இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம பயம் இல்லாமல் கேணிலாம் தோண்டலாம். ஒரு 30 அடி வரை தோண்டி பார்க்குறப்ப ஜேசிபியை வச்சு ஒரு கையளவு நமக்கு செலவும் குறைவு, ஒரு 5 மணி நேரத்தில் தோண்டிடலாம். ஜேசிபி வச்சு தோண்டினோன்னா அப்போ நீர்க்கசிவுகள் இருந்ததுன்னா நம்ம பயம் இல்லாமல் அந்த இடத்துல கேணி தோண்டலாம். ஒரு 25 அடி 30 அடியிலையுமே நீர்க்கசிவு இல்லை அப்படின்னா கேணி தோண்டுவது கடினம். கேணி தோண்டுறதுக்கு பதிலாக நம்ம அடுத்த கட்டமாக போர் போடுவதற்கான வேலைகளை பார்க்கலாம். இப்போ அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போர் இல்லை, கிணறும் இல்லை. நாம் தான் முதல் முறையாக எல்லாமே நாம் தான் முயற்சி பண்ணி பார்க்குறோம். நம்மளுடைய முயற்சி வெற்றி அடைந்தால் இங்கே சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வந்து அதை செய்வாங்க, அவங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நம்ம இப்போ முதல்ல முயற்சிகளை செஞ்சு பார்க்குறோம். முயற்சிகள் வெற்றியானால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பயன் கிடைக்கும், அவர்களும் நம்மளை போல கேணி தோண்டலாம், எல்லாமே செய்யலாம். அதற்காகத்தான் நான் முதலில் முன்னெடுக்கிறேன். எனது முயற்சி வெற்றியடைய உங்களது ஆசீர்வாதங்கள் வேண்டும். தொடர்ந்து பாருங்கள், நான் அடுத்து என்னென்ன பண்ண போகிறேன்னு, இந்த இடத்தையெல்லாம் எப்படி என்ன பண்ண போகிறேன், இந்த இயற்கை முறையில் இயற்கை விவசாயத்தை நம்ம எப்படி மீட்டெடுக்க போகிறோம், அதற்கு நான் என்னென்ன வழிமுறைகள்லாம் செய்ய போகிறோம், தொடர்ந்து காணொலியாக வெளியிடுவேன். அந்த காணொலி உங்களை வந்து சேரும். என்னை பின்தொடராதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு தண்ணீர் வசதி இல்லாத இடங்களில் நாம் இயற்கை விவசாயத்தை எவ்வாறு மேலெடுக்க போகிறோம்னு ஒரு 3 வருஷத்தில் நான் உங்களுக்கு நிரூபணம் செஞ்சு காமிக்கிறதுக்காகத்தான் இந்த இடத்த கையில் எடுத்து இதை ஒரு பைலட் ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு முன்மாதிரியான ஒரு முயற்சியாக நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுடைய ஆறுதல், உங்களுடைய பாராட்டுக்கள், உங்களுடைய ஊக்கமான வார்த்தைகள் எல்லாமே எனக்கு வேண்டும். ஒரு 3 வருடத்தில் இந்த இடத்தை நாம் பசுமையான சோலையாக மாற்றுவோம் என்று நம்பி நான் இந்த வேலையில் இறங்கியிருக்கேன். உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நன்றி. அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம்.